இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தேசிய புலனாய்வு அமைப்பு சார்பில் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கான நிதியை தடுப்பது குறித்த மாநாட்டில் 93 நாடுகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பயங்கரவாதத்திற்கு நிதி உதவிக்கு எதிரான போராட்டத்தில் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விதமாக அம்மாநாடு நடைபெற்றது. தேசிய புலனாய்வு அமைப்பு நடத்தும் 3வது பயங்கரவாத எதிர்ப்பு மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதில் மாநில காவல்துறை டிஜிபிக்கள் மற்றும் மத்திய ஏஜென்சிகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாட்டில் பயங்கரவாதத்தின் பல்வேறு அம்சங்களை பற்றி விரிவாக எடுத்துரைப்பதும் அதை எதிர்கொள்வதற்கான திட்டத்தை வகுப்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. குறிப்பாக பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி, குற்றவாளிகள் மற்றும் காலிஸ்தானி நிறுவனங்கள் போன்ற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுக்களுக்கு இடையேயான தொடர்புகள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதற்காக அதிகாரப்பூர்வ மற்றும் அதிகாரப்பூர்வமற்ற வழிமுறைகளை பயன்படுத்துவது ஆகியவை அடங்கும். கூடுதலாக பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பதில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையில் தகவல் மற்றும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வழிமுறைகளை நிறுவுதல் ஆகியவை குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது.